மகாராஷ்டிராவில் ஒருநாள் பயணமாக இன்று மும்பை மற்றும் நாசிக் செல்லும் பிரதமர் மோடி 30,500 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளையொட்டி நாசிக்கில் இன்று நண்பகல் நடைபெறவுள்ள 27வது தேசிய இளைஞர் திருவிழாவை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனுடன் தொலைபேசி மூலம் உரையாடினார். அப்போது குறிப்பாக செங்கடல் பகுதிகளில் நிலவும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொண்டு முறியடிப்பதற்கான அம்சங்கள் குறித்து இருவரும் ஆலோசித்தனர். மேலும் உக்ரைன் போர் விவகாரம் குறித்து இருதரப்பு கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டனர். தேசிய கல்விக் கொள்கையின் சாராம்சங்கள் இளைஞர் சக்தியின் எதிர்காலத்தை ஒளிமயமானதாக மாற்ற பெரிதும் உதவும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் துடிப்பான குஜராத் முதலீட்டாளர்கள் மாநாட்டின் திறன் மேம்பாடு குறித்து தொடக்க அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது நாட்டின் எதிர்காலத்தை ஒளிமயமானதாக மாற்றுவதில் இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்றார். இதற்கு தேசிய கல்விக் கொள்கையில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் பெரிதும் உதவும் எனவும் திறன் சார்ந்த சூழலை மேம்படுத்த வழிவகை செய்யும் எனவும் குறிப்பிட்டார். மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மொத்தம் 12,000 காளைகள், 4,500 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க உள்ளதாக மாநில வணிகவரித்துறை அமைச்சர் பி மூர்த்தி தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டிகளின் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். காளைகளின் உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் இணையதளம் வாயிலாக தங்களது பங்கேற்பை உறுதி செய்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்புகளின் தற்போதைய நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. தாட்கோ தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அமைச்சர் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். முன்னதாக தென்மண்டலங்களுக்கு இடையேயான தேசிய ஏரோ மாடலிங் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற தேசிய அளவிலான இறுதிப் போட்டிக்கு தேர்வான மாணவிகள் அமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். திண்டுக்கல்லில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் மதுரை கிளை சார்பில் தரநிலைப்படுத்துதல் குறித்த கல்வி மேம்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் பல்வேறு செயல்பாடுகளை குழுக்கள் மூலம் கல்லூரி எவ்வாறு செயல்படுத்தி வருகிறது என்பது குறித்தும் பிஐஎஸ் கேர் செயலியின் நுகர்வோர் பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளிட்டவை குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டன. திண்டுக்கல் பிஎஸ்என்ஏ பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியுடன் இந்திய தர நிர்ணய அமைவனம் மேற்கொள்ள உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முன்னோட்டமாக இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. போகி பண்டிகையின் போது தேவையற்ற பொருட்களை எரிப்பதனால் புகை சூழ்ந்து கொள்வதால் விமான சேவை பாதிக்கப்படுகிறது. எனவே புகை மற்றும் மாசற்ற போகியை கொண்டாடி தடையில்லா விமான சேவையை உறுதி செய்ய ஏதுவாக பொருட்களை எரிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் பொருட்களை எரிப்பதன் மூலம் தங்கு தடையின்றி விமான சேவையை வழங்க வழிவகுக்குமாறும் பொதுமக்களுக்கு சென்னை விமான நிலைய இயக்குனர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாகையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் இடம்பெற்றிருந்த நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தன. தமிழர்களின் பாரம்பரிய விழாவான பொங்கல் விழாவை கொண்டாட மாநிலம் தயாராகி வருகிறது. இந்நிலையில் நாகையில் தமிழர் மரபுப்படி பாரம்பரிய சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகள் புது பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். இவ்விழாவில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பங்களாதேஷின் பிரதமராக ஷேக் ஹசீனா 5வது முறையாக மீண்டும் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். டாக்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிபர் முகமது ஷகாபுதீன் ஷேக் ஹசீனாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவருடன் புதிய அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இதன் மூலம் 76 வயதான ஷேக் ஹசீனா அந்நாட்டின் 12வது பிரதமராக சேவையாற்ற உள்ளார். இந்தியாவுடனான பாதுகாப்பு நட்புறவு முன் எப்பொழுதும் இல்லாத வகையில் தற்பொழுது மிகவும் முக்கியத்துவம் பெறுவதாக பிரிட்டிஷ் பாதுகாப்பு செயலாளர் கிரான் ஷாப்ஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் பாதுகாப்பு துறையில் கூட்டு பயிற்சிகளை அதிகரித்தல், ஆழமான ஆராய்ச்சி, நட்புறவு உள்ளிட்டவற்றை உள்ளடக்கிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்களை இரு நாடுகளும் மேற்கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான பெரிய துறைமுகங்களுக்கு இடையேயான கூடைப்பந்து போட்டியில் தூத்துக்குடி வாவுசி துறைமுக அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, கொல்கத்தா, ஒரிசா, பாரதி, விசாகப்பட்டினம் ஆகிய 5 துறைமுகங்களை சார்ந்த அணிகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டியில் தூத்துக்குடி வாவுசி துறைமுக அணியும் ஒரிசா பாரதி துறைமுக அணியும் மோதின.
வெற்றி பெற்ற அணிகளுக்கு தூத்துக்குடி சுங்கத்துறை அதிகாரி விகாஸ் நாயர் IRS கோப்பைகளையும் பரிசுகளையும் வழங்கினார். இதில் தூத்துக்குடி வாவுசி துறைமுக ஆணையர் மூத்த துணை செயலாளர் வித்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இன்று மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கேரள கடலோரப் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.